ஹாய் கைஸ், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லோரும் நீங்கள் என்னை மன்னிக்கணும். ஏன்னா 2 டேஸாக நான் வந்து வீடியோஸ் போடல. ஏன் போடல, எதுக்கு போடலன்றதெல்லாம் வீடியோக்குள்ளே போய் சொல்கிறேன். இன்றைக்கி அது மாதிரி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு நீங்கள் தம்ப்நெயிலே பாட்டு வந்துருப்பீங்க. சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இவங்களையும் பாட்டு வந்துடுவோம். கிளிங்க அப்படியே இருக்காங்க எப்பயும் போல். நம்ம உள்ளே போய் காட்டுறேன். இப்போ உள்ள சின்ன சின்ன அப்டேட்ஸ் எல்லாம் நடந்திருக்கு. ஒவ்வொன்று முட்டை வச்சுருக்கு, ஒவ்வொன்று குஞ்சு பொறிச்சிருக்குங்க, அதெல்லாம் காமிக்கிறேன். சரி வாங்க. இப்போ நம்ம உள்ளே வந்து இவங்கள தான் சொல்லணுன்ட்டு இருந்தேன். இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு கொண்டை வந்து அடப்படுத்திருப்பேன். அதாவது அந்த கொண்டை யாருன்னு இப்போ காட்டுறேன். இதாக இருக்கா பார்த்தீங்களா, இவன் தான் இந்த இடத்துக்கு சொந்தக்காரன். அதாவது இவனும் இவனும் சேர்ந்து தான் அங்கே முட்டை வச்சாங்க. அப்புறம் யாரா அந்த வெள்ளன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோ கண்டினியூவாக பார்த்துருக்கவங்களும் தெரிஞ்சிருக்கோம். இதுவும் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த பேர். இந்த பேர் தான் முட்டை வச்சுட்டு இருந்துச்சு இந்த இடத்துல. பட் இது அதுவும் அந்த இவளும் இங்கே சேர்ந்து முட்டை வச்சாலும் அவன் வந்து அடப்படுத்து இந்த குஞ்சுங்களுக்கு இறவு விட்டுவான்ற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அடப்படுத்துருக்கான், கண்டிப்பாக இறவு விட்டுவான். அதனால் அந்த குஞ்சுங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா 2 மேலு ஒரு ஃபீமேல் வந்து தீனி ஓடுது, 3, அதனால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். சரி வாங்க, இதெல்லாம் போய் பார்ப்போம். இவன் எப்பயும் போல தான் இருக்கேன். இவன் வந்து உங்களுக்கு பார்த்தால தெரிஞ்சுக்கும், குஞ்சு பொறிச்சிட்டான். இந்த ஓட்டலாம் இங்கே கிடக்கு. இப்போ 2 குஞ்சு தெரியுதா? ஓகேவா? இவன் வந்து முட்டை வச்சிட்டா, 2 முட்டையை வச்சிட்டா. அடியில் அந்த நம்ம ஃபஸ்ட்டு பொறிச்ச குஞ்சு சொல்லியிருப்போம் பார்த்தீங்களா, இவனோட எக்கு தான் இங்கே இருக்குது. அதாவது அது மேலு, அதோடய ஃபீமேல் வந்து முட்டை வச்சது. இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க ஃபேமிலியில் இந்த ஃபீமேலும் முட்டை வச்சிருச்சு, 1 முட்டை. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா இவனும் 1 குஞ்சு பொறிச்சிட்டான். தெரியுதுல உங்களுக்கு, 1 குஞ்சு இருக்குது. அதை எழுப்ப வேணாம் போவோம். வேறு ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, 1 சேஞ்சஸும் இல்லை. ஓகேவா? நார்மலாக தான் இருக்குது எப்பயும் போல். இப்போ நம்ம பழைய வீடியோக்குள்ளே போவோமா? அதுக்கு முன்னாடி எப்பயும் போல் நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணாதவங்க இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம வாட்ஸ்அப் லிங்க்கு என்ன டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன். அந்த இன்ஸ்டா ஐடி லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னொன்று சொல்ல மாட்டேன், நம்ம கேம் பிளே 2 வந்து யாருமே ஆன்சர் பண்ணல. யாருக்குமே ப்ரைஸ் வேணாமான்னு தெரியல. நான் ஆன்சர் பண்ண சொல்லியிருப்பேன், 3 நாள் ஆச்சு ஆன்சர் பண்ண சொல்லி. யாருமே ஆன்சர் பண்ணாதனால நானும் இந்த 2 டேஸாக கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். அதனால் ஒன்றும் பார்க்க முடில. எனக்கு யாரும் அனுப்புன மாதிரியும் தெரியல. தெரிஞ்சிருந்தால் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். பழைய வீடியோஸ்லாம் பார்த்து ஆன்சராக பண்ணிங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ரைஸ் கிடைக்கும். ஓகேவா? வளர்த்துட்ருக்கேன் சும்மா தேவலாம் வீடியோவை. வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போவோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட புறாங்கெல்லாம் பழைய புறாங்க, பழைய கோழி, என்னோடய பழைய நாய், ரொம்ப சென்டிமெண்ட்டாக வச்சுருந்தேன் டாக்கை. அது கால் உடஞ்சி கை உடஞ்சி ரொம்ப பாவது. நான் வந்து வீடியோக்குள்ளே சொல்கிறேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழைய புறா கூண்டு, நம்ம வீட்டு மேலே இருந்தது, இப்படி தான் இருந்துச்சு. இது இப்போ பறக்கிறது பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு பொறிச்ச குஞ்சுன்னு சொல்லுவேன் பார்த்தீங்களா, அதை அப்போ பறந்துச்சு. இது பார்த்திங்கன்னா நம்மளோட மூக்கு புறாடாக இருக்கிறதுலே நம்மள்ட்ட இருந்த புறா இதாங்க. 2 புறா இருந்துச்சு. 2 புறாவில் இப்போ ஒன்று கூட இல்லை. அதோட பிள்ளைங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிக்கு தான் இருக்குது. அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். இது நம்ம பிளாக் டெய்லு. இதில் இந்த வாலில் மட்டும் பிளாக் இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும்தான் நம்மள்ட்ட இருக்குது. இந்த சைடு நிற்கிறது வந்து இல்லை இப்போது. இது யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. இவனும் நம்மள்ட்ட இருந்தவன் தான். நம்ம கைக்கு வர புறாவோட இப்போ பேராக இருக்குது பார்த்தீங்களா, அதோட பேர் இது. காணாமல் போச்சு. இதுவும் நல்ல புறா தாங்க, சூப்பர் புறா. இதை நான் வாங்கின ஃபேன்டைலு. இதிலிருந்து தான் 8 ஃபேன்டைல் சிக்ஸ் எடுத்தேன். நல்ல சூப்பரான மேல், நல்ல கலரு. பட் நான் காலேஜ் போன டைமில் வந்து இது காணாமல் போயிடுச்சு. அது என்னாச்சுன்னு தெரில. இது போனதுக்கப்புறம் தான் இந்த ஒயிட்டு பருவத்தீங்களா, இது வாங்கிட்டு வந்தேன். இது வாழையெல்லாம் ரெட் கலர் இருக்க என்னான்னு பார்க்காதீங்க, அது வந்து கோழி ஒரு தடவை வாழை கொத்தி வாழை ரத்தம் வர ஆரம்பிச்சிச்சு.
அப்போ கையில் வச்சுருந்தேன், அப்போ எடுத்து தெரியாது சின்ன காயந்தான், பட் பிளட்டு தான் அதிகமாக வந்துடுச்சு. நம்ம டாக்குங்க ஆசை ஆசையாக வளர்த்தது காணாமல் போயிட்டான். அதில் வந்து ஒல்லியாக பெல்ட்டு போட்டிருப்போம் பாருங்கள், இது வந்து பெல்ட்டு போட்டிருக்கேன். இவன் தான் வந்து நம்ம அப்படியே சூப்பராக இருப்பான் ஆள், நல்லா நெட்டு ஓட்டமாக இருந்தான். இவனையும் தூக்கிட்டு போயிட்டானு. இவனுக்கு வந்து கால் உடஞ்சி ரொம்ப கஷ்டப்பட்டான். நான் பசங்களோட சேர்ந்தா பார்த்துக்கிட்டோம். இது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டோட நாய்ங்க. அவன் வந்து இதுவும் காணாமல் போய் திரும்ப தொலை பிடிச்சிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதையும் எட்டுந்தான். இந்த சேவல் பார்த்திங்கன்னா நம்ம அம்மா வாங்கிட்டு இருந்தது. இதோட ஃபீமேல் மட்டும்தான் நம்மள்கிட்ட இருக்குது. இந்த மேல் வந்து சாமிக்கு விட்டு அறுத்துட்டாங்க, அதோடய தலையை காமிக்க வேணாம் அப்படின்றதுக்காக நானே மறைச்சிட்டேன். இது நம்மள்ட்ட பொறிச்ச சேவல் தாங்க, கீரி நம்மள்ட்ட பொறிச்சு வந்ததுதான், வேற எங்கேயும்லாம் வாங்கவும்லாம் கிடையாது, நம்மளே ஓன் ப்ரீடில் எடுத்துக்கிட்டது தான். நல்ல சேவல் தான், அது வந்து தெரிஞ்சவர் கேட்டாருன்னு கொடுத்துட்டேன். இப்போ இந்த பிக்சரில் பார்க்குறதும் இந்த கோழி குஞ்சு வந்து ஒரே இதுதான். இது வந்து சின்ன வயசில் எடுத்தது, இந்த சேவல் ஃபோட்டோ வந்து பெருசானதுக்கப்புறம் எடுத்தது. இந்த சேவல் நம்மள்ட்ட இன்னும் இருக்குது, ஃப்ரெண்டுகிட்ட ப்ரீடுக்காக கொடுத்துருக்கோம். இது வந்து சண்டை வைக்கிறத எடுத்ததுங்க, உங்களுக்காக தான் எடுத்து வந்தேன். நீங்கள் சண்டை வைங்க, சண்டை வச்சு கம்மியான்னு கேட்டீங்க. இது பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் சேவை வந்து வள்ளுவர் வந்து ரொம்ப ஹைட்டு, நம்ம சேவலை வந்து சில்லு தான், சின்ன சேவை தான், இருந்தாலும் சண்டை போடுறது கூட பாருங்க. ஆனால் இந்த வெள்ளைக்கு வந்து இப்போ தான் மொதல் சண்டை, நம்ம சேவலை வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கை தான். இதோ பார்த்திங்களா, ஆனால் நம்ம சேவலை வந்து ரொம்ப துரு 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 துருன்னு சண்டை கட்டுறக்கே ஆவலாக இருப்பான். இதில் இருக்கிறது நானும் நினச்சி தெரியாதீங்க, அது நம்ம ஃப்ரெண்டு, கேமரா எடுக்கிறது தான் நான். நம்ம இந்த வெள்ளைக்கு வந்து நம்மள்ட்ட இருக்க பார்த்தீங்களா அந்த சந்தன வெள்ளை, அதுக்கு வந்து வாள் இல்லை அதனால் கரெக்டாக எதுவும் நம்மளை. அதுபோக நம்ம வள்ளுவர் நான் சொன்னேன் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அந்த வள்ளுவருக்கு வந்து உடம்பு அதிகம், அது 4 கிலோ கிட்ட வரும். நம்ம சேவல் 2 கிலோ தான் வரும், 2 கிலோவில் ஒரு 2.5 கிலோ 3 கிலோ ஓட்டி வரும். அதனால் பெருவிட சேவை ரெண்டு தான். இந்த கையில் வச்சுருக்க மயில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயந்த சேவை தான். அதை சரி சண்டை கட்டை வச்சு ட்ரை பண்ணுமேன்னு பார்த்தோம், பட் அது சண்டை கட்டலை. சும்மா கொஞ்சம் நேரம் சண்டை கட்டுமோன்னு பார்த்தேன், அது சண்டையும் கட்டலை ஒன்றும் கட்டலை. அப்புறம் அதை அப்படியே தூக்கி போட்டேங்க. சரி இதுக்கு சும்மா சண்டை கட்டை வச்சுட்டு சேவலை வந்து அதிகமாக பயப்பட வைக்கவே கூடாது. இந்த சேவலை மூஞ்சி மாடி கட்டுறது அப்படி இப்படின்னு கட்டினோம்னா அது வந்து பயந்துக்கும். அதுக்கப்புறம் அதை ஒரு 10 நாள் தண்ணியில் போட்டு தனியாக கட்டி வச்சு அப்புறம்தான் அதை ரெடி பண்ண முடியும். ஓகேவா, நம்ம இந்த வள்ளுவரே ஃபஸ்ட்டு நம்ம சேவலை சண்டை கட்ட பயந்துச்சு, அப்புறம் ஒரு சின்ன சேவலை விட்டு கொஞ்சம் அடிக்க கற்றுக் கொடுத்து அதுக்கப்புறம் தான் நம்ம சேவலில் காட்டினோம். அப்போ தான் அது சண்டையை கற்றுக்குச்சு. இல்லை அப்படின்னா ஸ்டார்டிங்கில் பயந்துச்சு அப்படின்னா எண்டு வரல அது பயந்துகிட்டே தான் இருக்கும், அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் முடிஞ்ச வரலாம் ஒரு சேவல் நீங்கள் வளர்த்தீங்கன்னா அதை வந்து பயப்பட விடாமல் பார்த்துக்குங்க. எவ்வளோ தூரம் நீங்கள் பயம் காட்டாமல் வச்சுக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் வந்து சேவல் நல்லாயிருக்கும். ஓகேவா, இந்த பட்டாங்க பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட பொறிச்சது தான். ஃபஸ்ட்டு நான் எடுத்த பேர் செம்மையாக இருந்துச்சு, பெருசாக வளர்த்துட்டேன், அதுக்கப்புறம் தான் காணாம போக ஆரம்பிச்சிது. இற விட்ற வேறுன்னு பார்த்திங்கன்னா நம்ம கைக்கு வர்ற புறா நல்லா பார்த்துக்குச்சுங்க, நல்லா கொழுகொழுன்னு சூப்பராக வளர்த்துச்சுங்க ரெண்டையுமே. நான் முட்டை மாற்றி வச்சு விடுதேன், செம்மையாக இருந்து கடைசியில் காணாமல் போச்சு, சூப்பராக இருந்துச்சு. அந்த பிளாக் எனக்கு ரொம்ப பிடிச்ச புறா, நான் ரொம்ப எக்ஸைட்டேன் இதை பார்த்து. 8-9 புறா வச்சுருந்த இடத்துல ஒரே ஒரு ஃபேண்டைலாக இருக்குது, அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு தெரியாதா எவ்வளோ போகுதுங்க, நம்மள்கிட்ட தேவை இல்லாமலாம் வந்து போகுது. என்ன பண்ணுறது, வராமல் இருந்தால் கூட தெரியாதுங்க, வந்துட்டு நம்மள்கிட்ட கொஞ்ச நாள் நல்லா இருந்துட்டு திடீர்னு போனால் ரொம்ப மனசு கஷ்டமாயிடும். ஓகே கைஸ், இது பார்த்தீங்கன்னா கௌதாரி குஞ்சு, நம்ம ஃபேண்டைல் புறால தான் வச்சுருந்தோம். அம்மா 2 முட்டை இட்டு வந்தாங்கன்னு, அதுவும் பொறிச்சிருச்சு, பட் அந்த கௌதாரி குஞ்சு வந்து கொஞ்ச நாளில் ஓடிடுச்சு. நான் எதுவும் கண்டுக்கல பெருசாக, சரி இதுங்க தானே போயிட்டு போகுது அப்படின்ட்டு விட்டுட்டேன். இதை வச்சு நம்ம என்ன அனுப்புகிறோம், நம்ம நாயை வந்து க்ளோஸ்அப்பில் பார்த்துக்கோங்க, நல்லா லென்த்தாக இருக்குது. இந்த நாய்க்கு வந்து வண்டியில் அடிபட்டு கால் உடஞ்சி இந்த போய் கொரோனா பீரியட்ஸ் வெளியே போய் இட்டு வந்தோம், ஃப்ரீயாக தான் தெரிஞ்சவர்கிட்டருந்து தான் இட்டு வந்தோம், வேறு யாரும் தந்துருக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட நாயை தூக்கிட்டு போயிட்டாங்க. சரி ஓகே கைஸ் பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்.